குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் அந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத் தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானாலே மயர்வரம் அதிலம் உருளைப் பெற்ற நம்மாழ்வார் நான்கு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்துள்ளார் திருவருத்தம் என்பது முதல் திவ்ய பிரபந்தம் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது திவ்ய பிரபந்தம் அவர் அருளி செய்தது திருவாசிரியம் என்கிற திவ்ய பிரபந்தம் இது ஆசிரியம் என்கிற விருத்தத்திலே அதாவது அந்த பாசுரங்களினுடைய அமைப்பு ஆசிரியப்பா என்கிற விருத்தத்திலே அமைந்திருக்கிறபடியினாலே இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு திருவாசிரியம் என்றே பெயர் ஏற்பட்டது இந்த ஆசிரிய விருத்தத்திலே அமைந்ததாய் ஏழு பாசுரங்களை மட்டுமே கொண்டதாய் அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த திவ்ய பிரபந்தம் இது ஏழு பாசுரங்களை கொண்டிருக்கிறபடியினாலே ஏழு காண்டங்களை கொண்டதான யஜுர்வேதத்தினுடைய சாரம் என்று பெரியோர்கள் இதை சொல்லுவார்கள் இந்த திருவிருத்தத்திற்கு ஒரு தனியன் அதாவது முதலிலே அனுசந்திக்கக்கூடிய ஒரு பாசுரம் அது அது பாயிரம் என்று சொல்லுவார்கள் அல்லது தனியன் என்று சம்பிரதாயத்தில் சொல்லுவதுண்டு இந்த திருவிருத்தத்திற்கு தனியனை அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்கிற ஆச்சாரியர் அருளி செய்ததாக சொல்லுவார்கள் காஷினியோர் தாம் வாழ கலியுகத்தே வந்துதித்து இந்த காஷினியோர் இந்த உலகத்திலெல்லாம் இருக்கிறவர்களெல்லாம் வாழும்படியாக கலியுகத்தே வந்துதித்து ஆசிரியப்பாவதனால் திருவாசிரியம் என்கிற இந்த ஆசிரியப்பா அந்த விருத்தத்திலே அமைத்து அருமறை நூல் விரித்தான் என்றால் வேதங்களினுடைய பொருள்களையெல்லாம் இந்த திருவாசிரியம் என்கிற கிரந்தத்திலே நம்மாழ்வார் அருளி செய்திருக்கிறார் அருளி செய்தவர் யார் என்றால் அருமனை நூல் விரித்தானை தேசிகனை தேசிகன் என்னால் ஆச்சாரியன் என்பது பொருள் அவருடைய திருநாமம் பராங்குசன் என்பது தேசிகனை பராங்குசனை அவருக்கு என்ன அடையாளம் வகுளத்தாரானை என்று மகிழம்பூ மாலையை அவர் அணிந்திருப்பான் எப்பொழுதும் ஆயினாலே திகழ்வகுளத்தாரானை மாசடையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்ததும் நம்முடைய குற்றமில்லாத நெஞ்சிலே வேறு பயன்கள் எதையும் கருதாமல் அவரை நெஞ்சிலே வைத்து அவரை மறவாமல் வாழ்த்துவோம் அடுத்தபடியாக நாம் திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் பாசுரத்தை பார்க்கிறோம் ஆசிரியப்பா என்கிறதுனாலே வரிகள் சில வரிகள் அதிகமாக இருக்கக்கூடியதான ஒரு பாசுரம் இது முதல் பாசுரத்தில் அந்த எம்பெருமானுடைய அழகை வர்ணித்து அவனுக்கு வாழ்த்து பாடுகிறார் அவ்வளவுதான் முதல் பாசுரத்திலே நாம் சொல்லக்கூடிய விஷயம் செக்கருமாமுகிலொடுத்து மிக்க செஞ்சுடற்பரிதி சூடி அஞ்சுடர் மதியம்பூண்டு பலசுடர் புனைந்து பவளச் செவ்வாய் திகழ் பசுஞ்சோதி மரதக குன்னம் கடலோன் கைமிசை கண் வளர்வது போல் பீதக வாடை முதலாம் மேதகு பல்கலனந்து சோதிவாயவும் கண்ணவும் சிவப்பா மீதிட்டு பச்சைமேனி மிகப் பகைப்பா நச்சுவினை கவறுதலை அரவினமளியேறி எரிகடல் நடுவுள் அருதியில் அமர்ந்து சிவநயனீந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வக்குழாங்கள் கைதொழ கிடந்த தாமரையுந்தி தனிப்பெருநாயக மூல கலந்த சேவடியோயே இது பதினைந்து அடிகளை கொண்டதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்திலே முதலிலே எம்பெருமானை வர்ணிக்கிறார் அவன் எப்படி எழுந்திருக்கிறான் திருப்பார்க்கடலிலே அவன் சயனித்திருக்கிற நிலை அதை வர்ணிக்கிறார் அந்த வர்ணிக்கிற பொழுது அவனை ஒரு உதாரணம் சொல்லி நமக்கு புரிய வைக்க வேண்டுமல்லவா அதாவது ஒன்றாக இல்லாத பல பொருள்களை ஒன்றாக சேர்த்து இதுபோல எம்பெருமான் சயனித்திருக்கிறான் அதாவது என்ன சொல்கிறார் என்றால் ஒரு பெரிய மலையானது ஒரு கடலிலே சாய்ந்து கிடந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்க்கடலிலே சயனித்திருக்கிறான் என்று இவ்வளவுதான் சொல்லுகிறார் மலை சாய்ந்திருப்பது போல பகவான் எழுந்துள்ளிருக்கிறான் இருக்கிறான் பகவானுக்கு மலையை ஓமையாக சொல்லுவது உண்டல்லவா தொண்டிருப்புடி ஆழ்வாரும் பச்சை மாமலை போல் மேனி என்று அவ்வளவுதான் சொன்னார் ஆனால் அந்த மலைக்கு பல பல விசேஷணங்களை அதாவது அடைமொழிகளை ஈட்டு அதை வர்ணிக்கிறார் இந்த பாசுரத்திலே நம்மாழ்வார் எப்படி வர்ணிக்கிறார் என்றால் அந்த மலையானது செக்கர் மாமுகில் உடுத்து சிவந்ததான மாமுகில் மேகங்கள் அந்திக் காலத்திலே மேகங்கள் சிவந்து காணப்படும் அல்லவா அதை ஆடையாக உடுத்து கொண்டிருந்தால் ஒரு மலை எப்படி இருக்குமோ அதுபோல எம்பெருமான் பீதாம்பரத்தை அணிந்து கொண்டிருக்கிறான் என்று மேலே சொல்லப்போகிறார் முதலிலே அந்த ஊமானத்தை மட்டும் பார்ப்போம் செக்கர்மா முகில் உடுத்து என்று சொன்னார் அதற்கு பிறகு மிக்க செஞ்சுடர் பரிதி மிகவும் பிரகாசத்தை உடையதான அந்த செஞ்சுடர் அதாவது சூரியன் அதை பரிதி சூடி அது தலையிலே அணிந்திருக்கிறது அந்த மலைக்கு ஒரு கிரீட்டம் போலே அதற்கு மேலே அஞ்சுடர் மதியம் என்னால் அழகிய சுடரை உடையதான சந்திரன் அதே ஒரு ஆபரணமாக அணிந்திருக்கிறதாம் அந்த மலை அதுக்கப்புறம் பல சுடர் புனைந்து பல நட்சத்திரங்கள் அவைகள் ரத்னஹாரங்கள் போல அந்த மலைக்கு அணிகலன்களாக இருக்கின்றனமாம் அப்புறம் பவளம் செவ்வாய் என்று அந்த மலையிலே பல இடங்களிலே பவளங்களும் இருக்கின்றன அப்படிப்பட்ட திகழ்பசும் சு சோதி இப்படிப்பட்ட ஒளியை உடையதான ஒரு மரதக குன்றம் மரகதக் குன்றமினால் கல்லாலேயே ஆன ஒரு மலையானது கடலோன் கைமிசை அதாவது கடலிலே கண் வளர்வது போல் அப்படி சைனித்து கொண்டு படுத்து கொண்டு கிடப்பது போலே எம்பெருமான் சயனித்திருக்கிறான் என்று சொல்லுகிறார் அந்த எம்பெருமானுக்கு அங்கே செக்கர்மா முகில் என்று சொன்னாரோ இல்லையோ அதற்கு இங்கே எம்பெருமான் என்ன அணிந்திருக்கிறான் பீதக வாடை என்று அணிந்திருக்கிறான் அதற்கு மேலே அங்கே மிக்க செஞ்சுடர் பரிதி என்று சூரியனை சொன்னார் அதற்கு இங்கே முடி என்று சொல்லுகிறார் அதற்கு மேலே சந்திரன் முதலானவற்றை நட்சத்திரங்களை சொன்னார் இங்கே பூண் முதலாக மேதகு பல்கலன் அணிந்து அங்கே பவளம் இருக்கிறது இங்கே எம்பெருமானுக்கு சோதி வாயவும் கண்ணவும் சிவப்ப என்று எம்பெருமானுடைய திருப்பவளங்களும் சிவந்திருக்கின்றன திருக்கண்களும் சிவந்திருக்கின்றன அதற்கு மேலே அது மரதக குன்றம் என்று சொன்னபடியினாலே எம்பெருமானுடைய திருமேனியை மீதிட்டு பச்சைமேனி மேனி மிகப்பகைப்பா என்று அப்படி எம்பெருமானுடைய அந்த திருமேனியை வர்ணித்தார் அதாவது மலைக்கு சூரியன் கிரீட்டமாக போல எம்பெருமானுக்கு அவனுடைய கிரீட்டம் அமைந்திருக்கிறது என்று ஒவ்வொன்றாக அப்படி உதாரணத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படி எம்பெருமான் எங்கே சயனித்திருக்கிறான் என்றால் நச்சுவினை கவர்தலை அறவின் அமளியேரி என்று ஆதிசேஷா படுக்கை அது நச்சுவினை என்னால் எதிரிகளிடத்திலே விஷத்தை உமிழ்கிறதாம் அது அது நச்சு ஆதிசேஷன் எப்பொழுதும் எதிரிகள் மேலே விஷத்தை உமிழ்கிறான் அவர் கவறு தலை என்னால் அந்த எம்பருமானுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று அவன் எப்பொழுதும் அப்படி ஒரு குடை போலே அப்படி எம்பருமானுக்கு இருக்கிறான்வன் அற அப்படிப்பட்ட அறவின் அமளி அமளி என்றால் படுக்க ஏறி அங்கே எரிகடல் நடுவுள் அரிதுயில் அமர்ந்து என்று எரிகடல் அலையறிகின்ற கடலுக்கு நடுவிலே அரித்துயில் என்றால் அவன் தூங்கவில்லை அறிந்தும் இருக்கிறான் அதாவது அது யோகநித்ரா என்று அதை வடமொழியிலே சொல்லுவார்கள் அதை ஆழ்வார் இந்த இடத்திலே அரிதுயில் என்கிற சொல்லாரே காட்டுகிறார் எம்பெருமான் அப்படி அரிதுயில் அமர்ந்திருக்கிறான் அப்படி அவன் சயனத்திருக்கிற நிலையிலேயும் அவனை சிவனயன் இந்திரன் இவர் முதல் அனைத்தோர் சிவன் அயன் இந்திரன் வேதம் சொல்லுகிறது சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா என்று ஆயினாலே அதே அதே வரிசையிலேயே இவரும் கூட என்ன சொல்கிறார் சிவனயன் இந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ கைதொழக் கடந்த அப்படி எம்பெருமானந்த திருப்பார்க்கடலே இப்படி ஒரு மலை சாய்ந்திருப்பது போலே அப்படி சாய்ந்து சைனித்திருக்கிற காலத்திலே சிவன் அயன் இந்திரன் முதலான தேவர்களெல்லாம் வந்து அவன் க அவனை கைதொழுகிறார்களாம் அவனை தொழுது தங்களுடைய குறைகளை விண்ணப்பித்து எங்களுடைய குறைகளை எல்லாம் நீதான் போக்கியருள வேண்டும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையெல்லாம் நீதான் போக்கியருள வேண்டும் என்று அந்த எம்பெருமானை வேண்டுகிறார்களாம் அதைத்தான் இவர் சொல்லுகிறார் அப்படி எரிகடல் நடுவுள் இவன் அருதியில் அமர்ந்திருக்கிற நிலையிலே சிவன் அயன் இந்திரன் மு முதலான தெய்வங்கள் அனைத்தும் வந்து தெய்வ குழாங்கல் அனைத்தும் கைதொழக் கிடந்தவன் அவன் எப்படிப்பட்டவன் தாமரை உந்தி தாமரை பூவை தன்னுடைய நாபியிலே உடையவனான எம்பெருமான் தாமரை உந்தி தனிப்பெரு நாயகன் தனிப்பெரு நாயகன் என்றால் ஒக்தாரும் மிக்காரும் இல்லாதவன் அவனைப் போல மத்தொருத்தன் இந்த உலகத்திலே அதாவது எந்த உலகங்களிலேயும் கிடையவே கிடையாது தனிப்பெரு நாயக என்று அவனை சொல்லி அதற்கு மேலே அவன்தான் அனைத்து உலகங்களுக்கும் நாயகன் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் மூலகு அளந்த சேவடியோயே என்று கடைசி அடியாலே தெரிவிக்கிறார் அதாவது மூன்று உலகங்களையும் தன்னுடைய திருவிடிகளாலே அளந்து கொண்டான் அல்லவா எம்பெருமான் அப்படி தன்னுடைய திருவிடிகளாலே உலகனத்தையும் அளந்து கொண்ட பொழுதோ இந்த உலகனைத்திற்கும் தானே தலைவன் என்பதே அவன் நிலைநாட்டினான் அல்லவா அதைத்தான் மூல சேவடியோ ஏ சேவடியோய் என்று எம்பெருமானை பார்த்து இப்படிப்பட்ட திருவிடிகளை உடையவனே என்று அவனை பார்த்து சொன்னார் ஆ இதனால் என்ன கிடைத்தது இதற்கு மேலே இதில் வினை சொல் இல்லை அப்படிப்பட்ட எம்பெருமானே என்று சொன்னவர் அதற்கு மேலே என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை ஆக எம்பெருமானுடைய அழகை கண்டவர் அதிலேயே மயங்கி நின்று விட்டபடியினாலே அதற்கு மேலே இன்னது செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு கூட வார்த்தை வராமல் அப்படியே நிறுத்திவிட்டார் என்று வியாக்கியானத்திலே காட்டுகின்றார்கள் மூல கலந்த சேவடியோயே என்று சொன்னால் உடனே நாம் என்ன நினைக்க வேண்டும் அப்படிப்பட்ட உனக்கு எ மங்களாசாசனம் பல்லாண்டு பல்லாண்டு ஜெய விஜய் பவா என்று இப்படி ஆழ்வார் இந்த பாஜுரத்தில் எம்பெருமானை துதிக்கிறார் என்று நாம் கொள்ளலாம் அதாவது திருவருத்தத்திலே எம்பெருமானை காண வேணும் காண வேணும் என்று ஆழ்வார் பாரித்தார் அந்த எம்பெருமானைக் காணப்பெறாத வருத்தத்தை தம்முடைய துடிப்பை எல்லாம் பல பல பாசுரங்களாலே வெளியிட்டார் அந்த ஆழ்வாருக்கு ஆறுதல் சொல்லுவது போல எம்பெருமான் என்ன பண்ணினான் தன்னுடைய அந்த திருமேனி அழகை காட்டி கொடுத்தான் அந்த காட்டி கொடுத்த அழகைத்தான் இந்த பாசுரத்தில் இப்படி வர்ணித்தார் எப்படி வர்ணித்தார் என்றால் ஒரு பெரிய மலையானது கடலிலே சாய்ந்திருப்பது போல இங்கே எம்பெருமான் திருப்பார் கடலிலே எழுந்து எல்லா தெய்வங்களும் அவனை தொழுகிறார்கள் அவன் அப்படி தொழுகிற பொழுதும் தன்னுடைய பரத்துவம் தோன்ற தன்னுடைய மேன்மை தோற்ற அங்கே அவன் எழுந்து இருக்கிறான் அப்படிப்பட்டவனுக்கு பல்லாண்டு என்பது போல இந்த முதல் திருவாசிரியத்தினுடைய முதல் பாசுரத்திலே அருளி செய்கிறார் ஆழ்வார் தொடர்ந்து ஆழ்வாருடைய திருவாசுரிய பாசுரங்களை அனுபவிப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளே சரணம்